மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக மாடம்பாக்கம் பகுதி கழகம் சார்பில் பல்வேறு இடங்களில் மக்களின் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் மிக பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டது. திறப்பு விழாவில் பங்கேற்ற செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். முக்கனிகளும் பழச்சாறுகளும் வெள்ளரி தர்பூசணி என தாகம் தீர்க்கும் பானங்கள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மக்களின் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் ஆங்காங்கே திறக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக நேற்று மாடம்பாக்கம் பகுதி சார்பில் அதன் பகுதி செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் பல்வேறு முக்கிய இடங்களில் மக்களின் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. தாம்பரம் மாநகராட்சி 70வது வார்டு நூத்தஞ்சேரி பகுதியில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலினை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா அந்த நீர்மோர் பந்தலினை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு நீர்மோர் பழரசம் குளிர் பானங்கள் பழ வகைகள் இளநீர் வெள்ளரி பிஞ்சு தர்பூசணி போன்ற அனைத்து காய் கனிகளும் வழங்கப்பட்டு குளிர்பானங்கள் பழச்சாறுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டன. இதனை அடுத்து அடுத்த நிகழ்வாக தாம்பரம் மாநகராட்சி 68வது வட்ட அதிமுக செயலாளர் எஸ் கனி பாஸ்கர் ஏற்பாட்டில் மிகச் சிறப்பாக பிரம்மாண்டமான நீர்மோர் பந்தல் அந்த பந்தலின் நடுவே நீர்மோர் குளிர்பானங்கள் வெள்ளரிக்காய் தர்பூசணி இளநீர் நுங்கு என அனைத்து விதமான தாகம் தீர்க்கும் பானங்கள் வைக்கப்பட்டு இருந்த பிரம்மாண்டமான நீர்மோர் பந்தலினை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா அவர்கள் இணைந்து நீர்மோர் பந்தலினை துவக்கி வைத்து அங்கு சூழ்ந்திருந்த அனைத்து மக்களுக்கும் தாகம் தீர்க்கும் வகையில் அனைத்து விதமான பழரசங்கள் காய் கனிகளை வழங்கினர். இந்த ஏற்பாடை சிறப்பாக செய்திருந்த எஸ் கனி பாஸ்கர் அவர்களை அப்பகுதியில் தாகத்திற்கு வாங்கி சென்ற பொதுமக்கள் வாழ்த்தி சென்றது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் 10க்கும் மேற்பட்ட முக்கிய இடங்களில் மக்கள் கூடும் வகையில் மக்கள் சூழ்ந்திருக்கும் இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டது. இதை அனைத்தையும் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் இருவரும் இணைந்து துவக்கி வைத்து அங்கு குளிர்பானங்கள் மக்கள் தாகம் தீர்க்கும் நீர்மோர் வழங்கியது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இறுதியாக தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 69வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அதே 69வது வார்டு பகுதியில் மப்பேடு சந்திப்பில் மிக பிரம்மாண்டமான நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதில் அனைத்து விதமான பழங்களும் குளிர்பானங்களும் பழரசங்களும் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு சிறப்பு விருந்தினராக சென்ற செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா இணைந்து ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலினை திறந்து வைத்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் நரி குறவர் மக்களுக்கு நீர்மோர் குளிர்பானங்கள் பழ வகைகள் என அனைத்தும் வாரி வழங்கியது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதனை அடுத்து அதன் அருகாமையிலேயே மற்றும் ஒரு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. கஸ்பாபுரம் செல்லும் சந்திப்பில் அமைக்கப்பட்ட அந்த நீர்மோர் பந்தலையும் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் இருவரும் இணைந்து துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் நீர்மோர் உள்ளிட்ட காய்கனிகளை வழங்கினர். இந்த இரு பிரம்மாண்டமான நீர்மோர் பந்தலினை அமைத்த தாம்பரம் மாநகராட்சி 69வது அதிமுக மாமன்ற உறுப்பினர் வாட்டர் ராஜ் அவர்கள் சிறந்த ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் அங்கு தாகத்திற்கு தக்க நேரத்தில் நீர்மோர் பழரசங்கள் பழங்கள் அளித்து தாகம் தீர்த்த
மாமன்ற உறுப்பினர் வாட்டர்ராஜ் அவர்களுக்கு அப்பகுதியில் வாழும் நரிக்குரோவ மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து சென்றது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இந்த நிகழ்வில் அதிமுக வழக்கறிஞர் கோவிந்தன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் டி எஸ் வேலு, சாம் அருள், போ ஸ்ரீனிவாசன், குரு ஞானவேல், ராமலிங்கம், அனைத்து நிர்வாகிகளும் பொதுமக்களும் தொண்டர்கள் என அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கதாகும்.